ஓகே, ஜாவாஸ்கிரிப்டில் இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போ போய் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய இருக்கும், கேரக்டர் அது மாட்டும் இருக்கும், ஒரு 30 40 கிட்ட இருக்கும். ஓகேவா, அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணுறது கிடையாது. லைக் எப்படி நம்ம சிஎஸ்எஸில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எந்த எது எது எந்தெந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தான் அந்த விஷயம் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எது மோஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி வந்து இது பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் நம்மளுடைய ஜாவாஸ்கிரிப்டில் அப்படின்றத நான் இன்னைக்கு அப்படியே சும்மா ஒரு பேசிக்காக அதிகமாக இல்லாமல் ஒரு 5 6 பார்ப்போம். சரி, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஓகேவா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறது, ஒரு மெத்தட் நேம் இருக்கும். எக்ஸாம்பிள், இந்த பாஸ்வேர்ட் வியூ அப்படின்றது இங்கே ஒரு மெத்தட் நேம் ஓகேங்களா. இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கிற டெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த இதுதான் ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், இதை நான் யூஸ் பண்ணனா எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து விசிபிளாக தெரியும் ஓகேங்களா. இந்த மாதிரி இது நம்மளா கிரியேட் பண்ணது ஓகேங்களா. இந்த மாதிரி ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட்லயே ப்ரீ டிஃபைன்டா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்னா இருக்கும் ஓகேங்களா. அதை யூஸ் பண்ணி எவ்வளவு எஃபிஷியண்டா நம்மளுடைய சைட்டை வந்து என்ன சொல்றது யூசருக்கு வந்து கொடுக்க போறோம் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, ஓகே ஒரு 4 5 ஃபங்க்ஷன் எழுதுறேன், ஒன்னொன்னா சொல்றேன். என்ன ஸ்பிளிட், இது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லைஸ் ரீப்ளேஸ் என்ன இருக்கு, இன்க்ளூட்ஸ் ஸ்பிளிட். ஓகே, இப்போதைக்கு இந்த 5 ஃபைன் ஓகேங்களா. இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படின்னாலே நீங்க வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு தான் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள், இப்ப பாஸ்வேர்ட் வியூன்னு ஒன்று இருக்கா, இதுலயே நம்ம அந்த விஷயத்தை எழுதும். அந்த ஃபங்க்ஷன்லயே நான் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, எக்ஸாம்பிள் லெட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங். இங்க வந்து என்ன போடணும்னா, டெவலப்பர் எப்படி இருக்கு ஓகேவா, ஐ எம் ஏ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் அப்படின்ற இருக்கிறத மட்டும் எடுக்கணும் அப்படின்னா எப்படி இதை இது பண்ணலாம். இதே அரேவா இருந்தா ஈஸியா எடுத்துடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரேக்கு வந்துட்டு ஒரு ஒரு பொசிஷன் கொடுக்கும், 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொசிஷன்ஸ் கொடுக்கும். ஆனால் ஸ்ட்ரிங்கில் எப்படி இந்த மாதிரி பண்ணுறது ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு லைவ் எக்ஸாம்பிளாக நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ ஸ்பிளிட்ன்றது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷன்,
ஓகேவா. இது என்ன பண்ணும் அப்படின்னா லாக் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கூட சொல்கிறேன். ஸ்பிளிட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை ஸ்பிளிட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. எதை வச்சு ஸ்பிளிட் பண்ண போகிறேன் அப்படின்றத இங்கே கொடுக்கணும். அது என்னென்ன அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்கணும். இந்த இடத்துல எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பேஸை வச்சு கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவுலையும் ஸ்பேஸ் இருக்குது ஓகேவா. என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை ஸ்பிளிட் பண்ணும். எப்படி ஸ்பிளிட் பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஐன்றது ஐக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா இது ஒரு வேர்டு. அடுத்தது ஆம் ஏ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆக 1 2 3 4 5 ஓகேங்களா. 5 இது வரும். இதனுடைய ரிட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா பாஸ்வேர்ட் வியூல இதனுடைய ரிட்டர்ன் எப்படி இருக்கு பாருங்க. அரே ஆஃப் இதுவா கொடுத்துருது. ஸோ ஸ்ட்ரிங்ன்றது சாரி ஸ்பிளிட்ன்றது ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன் ஓகேவா. இது என்ன பண்ணும் அப்படின்னா சம்திங் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஓகேங்களா. எனக்கு ஒரு டெவலப்பருக்கு கிளீனாக தெரியும் இந்த இடத்துல ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இதுதான். அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை ஸ்பேஸை வச்சு நான் வந்து ஸ்பிளிட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு இது என்னவா ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அரேவா ரிட்டர்ன் பண்ணுது ஓகேங்களா. ஐ ஆம் தனியாக ஏ தனியாக சாஃப்ட்வேர் தனியாக டெவலப்பர் தனியாக. இப்போ இந்த இடத்துல இருந்து சாஃப்ட்வேரோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்ல. எப்படி எடுத்துக்கலாம் இதில் கரெக்டாக சொல்லுங்கள். எனக்கு இப்போ சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா எப்படி நீங்கள் அதை எடுப்பீங்க. இன்டெக்ஸ் அதான் என்ன கொடுக்கணும் அதை சொல்லு. இன்டெக்ஸ் இண்டெக்ஸ் 3. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பிளிட் ஓகேங்களா. ஸ்பிளிட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஓகேங்களா. இந்த இடத்துல இதை நான் வச்சுக்கிறேன் ஏன்னா நான் அசைன் பண்ணி வாங்கிக்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் அசைன் பண்ணி வாங்கிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு அதை நான் ஸ்பிளிட் பண்ணி வாங்குறத அகைன் ஒரு இன்னொரு வேரியபிளில் நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸ்பிளிட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் இதில் தான் எனக்கு அவுட்புட் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா டேரெக்டாக நம்ம போய் கன்சோலில் போட்டு பார்த்தோம் ஓகேங்களா. அவுட்புட் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஓகே ஃபைன். நான் நினச்ச மாதிரி அது வருது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஸ்பிளிட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் இங்கே நான் இது பண்ணுறேன். கரெக்டாக வருதுங்களா. சரி இந்த இடத்துல அது வருது. இப்போ நமக்கு எது வேணுமோ இந்த சாஃப்ட்வேர் தானே வேணும். இதை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ரிசல்ட் போட்டுட்டு சாரி அரே ஆஃப் 0 அப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஜீரோல இருக்கிறது தான் இந்த சாஃப்ட்வேர் ஜீரோல இருக்கிறது ஓகே. நான் இப்ப இந்த ரிசல்ட்டை இங்க பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் நமக்கு கிடைச்சிருச்சு புரியுதுங்களா. ஏதாவது டவுட் இருக்கா இதில் நான் சொல்றேன் அது கரெக்டுப்பா. இங்க நான் பேசுறது எதை வச்சு பேசுறேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங். இது ஒரு ஸ்ட்ரிங் அரேவா இருந்தா இந்த மாதிரி சின்டெக்ஸே வராதே. ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளார ஐ தனியா ஆம் தனியா ஏ தனியா கொடுப்ப. இது ஒரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ல இருந்து உன்னை இப்ப நான் சாஃப்ட்வேர் என்ன டெவலப்பர் அப்படின்னு எடுன்னு சொன்னா எப்படி எடுப்ப புரியுதா. ஸ்ட்ரிங்
ஸ்ட்ரிங்கில் இருந்து பர்டிகுலர் விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஓகேவா? இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நான் இங்கே பாஸ்வேர்டுன்னு போட்டிருக்கேன்னா இமெயில்னு மாற்றிக்கோங்களேன், டைப் டெக்ஸ்ட். இது வந்து இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணும் போதுனா இப்படி தான் இது பண்ணுவோம் அப்படின்றதுக்காக லைவ் எக்ஸாம்பிள். என்டர் யுவர் இமெயில். என்ன செய்யறேன்னா let email equal document get element by id email dot val. இந்த மாதிரி போட்டா இது என்ன கொடுக்கும் அப்படின்னா நம்மளுடைய இமெயில அது ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணியிருக்கிற விஷயம். ஓகே, இத ஹைட் பண்ணிக்கிறேன். எதுமே இல்ல. இப்ப வெங்கியட் யாப் மெயில் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுல ஒரு சில சைட்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் வாங்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? எப்படி அவங்களுக்கு வந்து நேம் வச்சுப்பாங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற இமெயிலில் ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. ஓகே, அவங்க கிட்ட வந்து ஒரே ஒரு ஃபீல்டு தான் இன்புட் வாங்குற மாதிரி இருக்கும். இமெயில் மட்டும்தான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு வெல்கம் இமெயில் சென்ட் பண்ணுவாங்க. வெல்கம் இமெயில்னா அப்படின்னா ஹாய் XYZ யூ ஆர் வெல்கம் டு த சைட் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்ற மாதிரினா இந்த ஹாய்க்கு அப்புறம் ஒரு இது வரும், நேம் வரும். ஓகேங்களா? நான் தான் என் நேம் கொடுக்கவே இல்லையே, அவங்க எப்படி அதை எடுத்தாங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற இமெயில் இருக்குல்ல அதுல இருந்து ஸ்பிளிட் பண்ணி நேமை எடுத்துப்பாங்க. இந்த இடத்துல ஸ்பிளிட் பண்றதுக்கான ஸ்பெஷல் கேரக்டர் என்னது இங்க? சூப்பர். இப்ப லெட்டு இதுனா இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்றேன். இதை தூக்கிட்டு வந்து இதுதான் ஸ்ட்ரிங். இமெயில்ன்றது ஸ்ட்ரிங். இமெயில இங்க போட்டுட்டு இங்க ஸ்பேஸ் கொடுத்துடணும். இந்த இடத்துல எதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம்னா இந்த இடத்துல அதுதான் தேவை. ஏன்னா ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்றது ஸ்பேஸ் தான். ஆனா இந்த இடத்துல நான் நேம் வரணும் அப்படின்னாலே நான் என்ன செய்யணும் அப்படின்னா அட்டு போட்டுப்பேன். ஓகேங்களா? ஸ்பிளிட். ஓகே, ஸ்பிளிட் ஸ்ட்ரிங்னு இருக்கட்டும். ஓகேங்களா? இத இப்ப நான் கட்டுறேன் பாருங்க, இமெயில் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? வாங்கிக்கிட்டு அதை ஸ்பிளிட் பண்றேன். எப்படி ஸ்பிளிட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அப்படியே எனக்கு தெரியும், கிளீனா தெரியும் இந்த இடத்துல இதுதான் ஸ்பெஷல் கேரக்டரா வரப்போகுது அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா இமெயிலுக்கு அட்டு இல்லாம இருக்க போறது கிடையாது. இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா பெங்கி அட்டு யாப் மெயில். இதுல நமக்கு எது தேவை அப்படின்னா டொமைன் நேம் தேவை கிடையாது. ஓகேங்களா? நமக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா வெங்கி. ஓகேவா? நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங் இருக்கா, லெட் நேம் ஈக்குவல் ஸ்பிளிட் ஸ்ட்ரிங் ஆஃப் என்ன பண்ணுங்க, டக்கு டக்குன்னு மறந்துடுது என்னங்க போட்டா நேம் வரும். ஆ ஜீரோ. பயப்படாதரா, பயப்படாத. நேம் இப்படி போட்டீங்கன்னா இது பிங்கி அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்பிளிட்டோட இது மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த ரியாக்ட் நோடுன்னா சொல்லணும்ல, அப்போ இந்த இது கண்டிப்பாக இல்லாமல் கோடிங்கே பண்ண வாய்ப்பே கிடையாது. ஸ்பிளிட்டில் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இன்னொன்று என்னன்னா இந்த யாப் மெயின் இருக்குல்ல, ஓகேங்களா? நீங்க ஒரு சில சைட்னா போய் செக் பண்ணி பாருங்க, இந்த யாப் மெயிலை வச்சு ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. யாப் மெயில், யாப் மெயில் சொல்றீங்களே, அது என்னது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அகைன் சொல்றேன், இது வந்து ஒரு ஃப்ரீ டிஸ்போசபிள் இமெயில். ஓகேங்களா? யாரு வேணாலும் எப்படி வேணாலும் இதை மெயில கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு என்ன சொல்றது ரிஜிஸ்டர் ப்ராசஸே கிடையாது. இப்ப ராம்குமார் IFET அப்படின்னு நான் கிரியேட் பண்ணாலே போதும், இங்க என்டர் பண்ணா உள்ள போயிடும்.
this inbox is empty. அதாவது உனக்கு எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் தேவையே கிடையாது. இது எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படி, நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா டெஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். சம்திங் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது ஃபர்கெட் பாஸ்வேர்டு, சைன் அப் வெல்கம் மெயிலு இதெல்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஒரு ஒரு டைமும் ஜிமெயிலு இல்லை யாகோ அவுட்லுக்கில் போய் நான் ரிஜிஸ்டர் சைன் இன் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக டெஸ்டிங் பர்பஸ்க்கு இதை நான் பண்ணிப்பேன். இது எதுக்கு நான் இப்ப சொல்றீங்க அப்படின்னா, இந்த யாப் மெயில் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு செக்யூரிட்டி இல்லாத ஒரு விஷயம். இது வந்து ஒன்லி டெஸ்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை போயிட்டு உன்னுடைய முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு கவர்மெண்ட் இதுக்கு வந்து நீ ஜாபுக்கு அப்ளை பண்ண போற அப்படின்னா ராம்குமார் ஐஎஃப்இடி அட் யாப் மெயில் அப்படின்னா ராம்குமார் ஐஎஃப்இடி அட் யாப் மெயில் யார் போட்டாலும் இது உள்ள போயிடும். ஓகேங்களா, உன்னுடைய மெயில மத்தவங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா சைட் டெவலப் பண்ற நானு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த yapmail.com அப்படி வந்தாலே இந்த யூசரை ரிஜிஸ்டர் பண்ண விடக்கூடாது. ஓகேவா, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா சேம் வே இதே மாதிரி தான். அட் யாப் மெயில் இருக்கா, இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் எழுதிக்கிறேன், லெட் மெயில் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குறேன். அதாவது அந்த என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் எக்ஸ்டென்ஷன் கூட வச்சுக்கோங்க, இஎக்ஸ்டினே வைங்களேன், எக்ஸ்டென்ஷன்றது தப்பு. எனிவே இதில் ஜீரோத் பொசிஷனில் இது இருக்கும், அட்டுக்கு அப்புறம் வர்றது இந்த இது இருக்கும். கரெக்டா, நான் எதாவது தப்புனா எனக்கு கரெக்ட் பண்ணி விட்டுறேன். பெங்கி தனியா வந்துச்சு, யாப் மெயில் தனியா வந்துச்சு, எனக்கு இந்த விஷயத்த பத்தி கவலையே கிடையாது. ஓகேவா, வாட் எவர் இது வந்து எக்ஸ் ஒய் இசட் 1 2 3 இருந்தா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, நான் எதை கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னா அந்த யாப் மெயில தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். அதாவது யாப் மெயில் அப்படின்றது வரவே கூடாது. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இஃப் ஒரு கண்டிஷன் ஏது, இஃப் மெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து நாட் ஈக்குவல் டு என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த சைத்தானா இருக்கக்கூடாது, இருந்தா நாட் ஈக்குவல்னா அதுவா இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா என்னன்னா வேலிட் யூசர் டு ரெஜிஸ்டர் இன் த போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு இது, இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். இங்க என்ன செய்யறோம் அப்படின்னா ரிஜிஸ்டர், ஓகே என்டர் மெயில் டொமைன் ஹஸ் பீன் ப்ளாக்டு பை த சைட் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இது வந்து அலர்ட், அந்த என்ன சொல்றது மாடல் அலர்ட்னா காட்டும் போது அந்த வித்தையை காமிச்சுக்கலாம். இப்போதைக்கு இருந்த இப்ப நான் இது பண்றேன், entered mail domain has been blocked by the site owner. So இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க பண்ண கண்டிஷன் வந்து இஃப் மெயில் இருக்கான்னு செக் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இஃப் வேலிட் மெயிலான்னு செக் பண்ணுவீங்க, அதாவது அந்த வேலிட் மெயில் ஃபார்மேட். ஓகேவா, இது ஈவன்தோ வேலிட் மெயிலா இருந்தாலுமே ஒரு சைட் ஓனர் என்ன சொல்றாருன்னா இந்த டொமைன்ல இருந்து வந்தாலே அவனை ரிஜிஸ்டர் பண்ண விடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, சோ இப்ப நான் என்ன செய்யணும்னா அடுத்த ஒரு கண்டிஷன் எழுதணும். எங்க எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் ஸ்பிரிட்டுக்கான ஒரு இதுதாங்க. ஓகேங்களா, வேற எதுவும் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு இதுவா இருந்தா மட்டும்தான் இங்க போகணும், அப்படி இல்லைன்னா அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு போயிடும். ஓகேங்களா, இது மட்டும் இந்த விஷயத்தெல்லாம் எப்படி நீங்க எடுப்பீங்க, இந்த ஸ்பிரிட் இல்லாம இந்த விஷயத்த நீங்க இது செக் பண்ணி பாருங்க. நான் உங்ககிட்ட கேக்குறேன், ராம் எனக்கு வந்து ராம்குமார் அட் யாப் மெயில் போட்டா எனக்கு வந்து யாப் மெயில் இருக்கிறது வந்து உள்ள போக கூடாதா அப்படின்னு கேட்டா நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி எந்த ஐடியாவும் இருக்காது, இதுக்கு மேல ஒரு ஐடியா வரணும். எப்படின்னா ஓகே நான் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஸ்பிரிட் இருக்கு, அட்டு சிம்பிளை வச்சுட்டு ஸ்பெஷல் கேரக்டர் இதுல அதுதான் இருக்கு, ஸோ அதை வச்சுக்கிட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா ப்ராபப்ளி அது வந்து
ஒர்க் ஆகும். புரியுதா ஸ்பிரிண்டோட யூஸ் என்ன அப்படின்றது? ஓகே ஓகே, ஸ்பிரிண்ட்ன்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதனுடைய சின்டாக்ஸை பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை கொடுத்துடணும், சின்டாக்ஸ் அப்படின்னா இதுதான். ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்கல. ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்கல ப்ரோ. ஹலோ கேக்குதா? ஹலோ அப்படின்றது நிறைய விஷயம் வருங்க. இப்ப என்ன சொல்றது அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்க வாங்குறீங்க, ஓகேங்களா? லெட் டேட் ஆஃப் பர்த் இதுல வந்துட்டு ஓகே, இது வந்து 2005 இப்படி இருக்கு, ஓகேங்களா? இதுல எனக்கு வந்து இயர் ஆஃப் பார்ன் அப்படி மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் அப்படின்னா, இதுக்கு எப்படி ரெடி பண்ணலாம்? இதை மட்டும் சொல்லு சபரி, நீயே சொல்ற. சொல்லுப்பா. அந்த ஸ்பிரிட் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதுக்கு ஸ்பெஷல் கரெக்டர் என்னன்னா, அந்த என்ன சபரி வாய்ஸ் மாறிச்சு. அந்த ஐபன் கொடுத்துட்டு செகண்ட் ஸ்ட்ரிங் செகண்ட் இன்டெக்ஸ் கால் பண்ணா வந்துரும். ஓகே இவ்வளவுதான், ஓகேவா? இதை நீங்க கன்சோல் போட்டு செக் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதாங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்தந்த விஷயம் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்குதான் ஒர்க் அவுட் கொடுக்கும் போது நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, எதுக்கு அதாவது பேசிட்டு வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே இப்ப இது புரிஞ்சிருச்சா? ஸ்பிளிட் ஓவர், ஓகேங்களா? அடுத்தது இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இது என்னன்னா, இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னா, நீங்க ஒரு ரெக்கார்ட் புக் வச்சிருக்கீங்க, ஓகேங்களா? அந்த ரெக்கார்ட் புக்ல நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட 1 to 100 வரைக்கும் நீங்க வச்சிருக்கீங்க. உங்களுடைய பேஜ் நம்பர் வந்து 1 to 100 வரைக்கும் இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, ஸ்டீஃபன் நீ வந்து 102 பேஜ வந்து எனக்கு பிரிண்ட் எடுத்து கொடுற அப்படின்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அந்த பேஜே இல்லை, எப்பறம் அதை பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, ஓகேங்களா? அதே மாதிரிதான் இந்த இண்டெக்ஸ் ஆஃபும் யூஸ் ஆகும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், நிறைய வேர்ட் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்ல நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வேர்டு மட்டும் இருக்கான்னு செக் பண்ணி பாரு அப்படின்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும், எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, சரி
அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா. இந்த மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன் ஓகே, ஐம் பெங்கி ஓன் அண்ட் ப்ராட் அப் தேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரிங் எழுதுறேன் ஓகே. இந்த ஸ்ட்ரிங்ல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா உங்ககிட்ட கேக்குறேன், இதுல சங்கீத மங்களம் அப்படின்னு இருக்கிறது இருந்தா மட்டும் நீங்க எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் இப்ப இந்த குரூப்லயே வந்து சங்கீத மங்களத்துல இருந்து ஒரு பத்து பேர் கிட்ட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மட்டும் தனியா எடுத்து பார்க்கணும், அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இருக்கும் ஓகேங்களா. அந்த சங்கீத மங்களம் இருந்தா மட்டும் தனியா எடுத்து காட்டு, மத்தபடி சென்னை ஓகேங்களா, தூத்துக்குடி, கோவால இருந்து கூட இருக்கீங்க இந்த குரூப்ல. சோ அவங்க எல்லாம் எனக்கு தேவையில்லை, ஒன்லி சங்கீத மங்களம் மட்டும் போக்கஸ் பண்ணு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஆனா அதே மாதிரி ஸ்பிரிட் போட்டு பண்ணிடலாமா? இங்கேயும் இங்க ஸ்பிரிட் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா? ஸ்பிரிட் வந்து எப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின் வந்து கம்மியா இருக்கிற இதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா. அதுவும் இல்லாம இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஸ்பிரிட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு இடத்துல சங்கீத மங்களம் ஃபர்ஸ்டே வரும் ஓகேங்களா. ஒரு சில பேர் ஐ எம் பிலாங்ஸ் ஃப்ரம் அப்படின்னு வரும். ஸோ அந்த அரே ஆஃப் பொசிஷன் வந்து டிஃபரம் இருக்கும் ஓகேங்களா. சங்கீத மங்களம் இஸ் மை நேட்டிவ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லும் போது சங்கீத மங்களம் ஃபர்ஸ்டே வந்துடும், அரே வந்து ஜீரோவா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்கும் ஓகே. இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்ல நான் சொல்ற டிடக்ட் வேர்டு அப்படின்னு நான் ஒன்று சொல்லுவேன் ஓகேங்களா. இந்த வேர்டு அங்கே இருக்கான்னு பாடுறா அப்படின்னு நான் சொன்னேன்னா சதீஷ் கிட்ட சரி நான் பாக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட்டு போட்டு தேடக்கூடாது ஓகேங்களா. ஏன்னா நீங்க தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்களே ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை வச்சு நான் ஸ்பிளிட் பண்ணிப்பேன், ஸ்பிளிட் பண்ணிப்பேன், ஸ்பிளிட் பண்ணா எங்க வரும், 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது இடத்துல இருக்கு. அதாவது அரேக்கு பார்த்தோன்னா 4th பொசிஷன்ல வரும் கரெக்டா. அப்படின்னா ஆனா 4th பொசிஷன்ல சங்கீத மங்களம் இருக்கான்னு பாப்பனா அப்படின்னு. ஒரு சில பேர் வந்து ஐ எம் ஃப்ரம் பதிலா பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா ஆறாவது இதுக்கு போயிடும். புரியுதா நான் என்ன மீனிங் சொல்ல வரேன்னு? சங்கீத மங்களம் இஸ் மை நேட்டிவ் வில்லேஜ் அப்படின்னு போட்டோம்னா 0th பொசிஷன்ல வரும். சோ கண்டிஷன் உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்னென்ன பண்ணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி காட்டுறேன். இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டுட்டு அதே சிண்டெக்ஸ் தான், சாம்பிள் ஸ்ட்ரிங்கு டாட் இண்டெக்ஸ் ஆஃப் என்ன ஸ்ட்ரிங் உனக்கு வேணும், சங்கீத மங்களம் அப்படின்றது வேணும். என்ன வருது, 16 அப்படின்னு வருது. இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இண்டெக்ஸ் ஆஃப் 16 அப்படின்னா என்னது, ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் வரலனா. சூப்பர். அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 16 கரெக்டா அந்த இடத்துல இருந்து ஓகேங்களா. சோ இதுக்கு பதிலா விழுப்புரம் அப்படின்னு போடுறேன், மைனஸ் 1 அப்படின்னா என்ன மீனிங்? இல்ல நாட் ஃபவுண்டர் நான் சொன்னேன். சூப்பர், அவ்வளவுதான் முடிஞ்சு, கிளாஸ் முடிஞ்சு ஓகே பாய், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகுது, சங்கீத மங்களம் அப்படின்றது இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டிங்கு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிங்கோட லென்த்து பார்த்து அது எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்பேஸ் கூட அது இன்க்ளூட் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸ்ட்ரிங்னா வெறும் அந்த கேரக்டர் மட்டும் கிடையாது, ஸ்பேஸ், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான் ஸ்ட்ரிங் ஓகேங்களா. ஸோ இது என்ன சொல்லுது நமக்கு, 16th இடத்துல நீ சொல்ற கேரக்டர் சாரி ஸ்ட்ரிங்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா. சப்போஸ் நான் அந்த இடத்துல இல்லாத ஒரு விஷயத்த கேட்கறேன், விழுப்புரம் அப்படின்னு நான் கேட்கறேன், அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை பார்க்கும், ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்க்கும், எந்த இடத்துலையுமே இருக்காது. ஜீரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன், மைனஸ் 1 அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பொசிஷனே கிடையாது ஓகேவா. அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் மைனஸ் 1 ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இது அந்த நீங்க டிடெக்ட் பண்ற வேர்டு அங்க இல்லை ஓகேங்களா. அப்படி ஏதோ சம்திங் ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா என்ன மீனிங்னா நீங்க சொல்ற வேர்டு அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வச்சு கண்டிஷன் ஏத்திக்கலாம்.
if இந்த string வந்து not equal to minus 1 ஆ இருந்தா not equal to minus 1 என்ன meaning மைனஸ் ஒன்னா இல்லைன்னா ஏய் அது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்கறது எல்லாம் அமைதியா இருந்தா என்னதான் இது சரி ஓகே இங்க என்ன பண்றேன் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா இருந்துச்சுன்னா சக்சஸ் யூ ஆர் இன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் பே தான் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் 10 பைசா கூட கொடுக்க மாட்டான் தெரியுமா ஓகே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்துச்சு ஃபெயிலியர் ரீசன் என்னன்னா அது இல்லை அதுதான் ரீசன் சூப்பரா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயம்னா நமக்கு வரும் ஆனா இங்க மட்டும் போட்டா தான் வருமா அப்படின்னா நீ இதை தூக்கிட்டு வந்து இங்க கூட போறேன் ஆசா பண்ணலாம் ஓகேவா ஆனா எக்ஸாக்டா அந்த வேர்டு வந்து மேட்ச் ஆகும் ஓகேங்களா அப்படி இல்லைனா அது வராது ஓகே இது புரியுதா இண்டெக்ஸ் ஆஃப் எதுக்குன்னு புரியுதா நாளைக்கு நான் க்வெஸ்சன் கேட்பேன் ஒரு சில விஷயத்த கொடுத்து நான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லைன்னா நான் சிஸ்டத்தை ஷேர் பண்ணி சபரி சதீஷ் கியூப் பாருங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்பேன் ராம்குமார் நிதிஷ் வெங்கடேஷ் பெருமாள் ஓகேங்களா எல்லாரையும் கேட்பேன் நீங்க கரெக்டா சொல்லணும் ஒண்ணுமே இல்லைங்க ஸ்ட்ரிங்கு அதை ஃபாலோட் பை த அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ளார என்ன போடணும் அது மட்டும்தான் இனிஷியலா கஷ்டமா இருக்கும் போக போக நான் தான் சொல்றேன்னே ப்ராக்டிஸ் ஓகேவா அது பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும் ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு பக்கத்துல என்ன வேணுமோ அதை கரெக்டா கொடுக்கணும் இதுதான் இதனுடைய விஷயம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்லைஸ் ஸ்லைஸ் அப்படின்னா என்ன மீனிங் தமிழ் சொல்லுங்க வெட்டுறது அதேதான் பீஸ் பீஸா போடுறது ஓகேவா நீங்க இந்த பிளிப்கார்ட் சைட் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளிப்கார்ட் அமேசான் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இங்க டாட் டாட் டாட்னு இருக்குல்ல இது இந்த 118 ஷைனி அண்ட் ஸ்லிம் டிசைனர் அனலாக் வாட்ச் ஓகேங்களா ஸோ இதை தாண்டி வேர்ட்ஸ் இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா டாட் 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 வச்சிருக்காங்களே இருக்கு இதுதான் ரியல் டைம் எக்ஸாம்பிளும் ஓகேங்களா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த வாட்ச் இது ஒரு ப்ராடக்ட் ஓகேங்களா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு ப்ராடக்ட் இது ஒரு வாட்ச் ஒரு ப்ராடக்ட் ஓகேங்களா இது அதனுடைய நேம் ப்ராடக்டோட நேம் இது அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த வாட்ச் என்னென்ன கான்ஃபிகரேஷன்ல இருக்கு ஓகேவா இதுக்கு முன்னாடி இதனுடைய என்ன சொல்றது கான்ஃபிகரேஷன் ரிவ்யூஸ் எல்லாமே இதுல இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்து காட்டும் போது ஃபுல் டீடைல்ஸும் காட்ட மாட்டாங்க ரீசன் என்னன்றது தெரியுமா பிளிப்கார்ட் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல நல்லது ஓகே பிளேஸ் ஓகேங்களா சோ இந்த இடத்துல இவனுடைய டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா கொடுத்தானா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரோக்கு நாலு ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தனா ஒரு 20 ஐட்டம் காட்டுறான் இதுவே டிஸ்கிரிப்ஷன் அதிகமா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா யூசர் வந்து அதிகமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கவே மாட்டான் அவனுக்கு வந்து தேவையானது இப்படி பார்த்துக்கிட்டு ஓகே ஓகே கரண்டா இந்த வாட்ச் என்கிட்ட இருக்கு ஸோ இந்த விஷயத்த நான் வாங்க போறதுக்கு என்ன பண்ணுவேன்னா கிளிக் பண்ணி பார்த்தோன்னா அதனுடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் நமக்கு இங்க தெரியும் இங்க இருக்குங்களா ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இந்த கோல்ட் மைன்ஸ் அனலாக் டிஜிட்டல் வாட்ச்
ஃபார் பாய்ஸ் அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்லைஸ் மூலயமா தான். என்னென்ன கதை விடுற அப்படின்னா, இதோ இருங்க இவன் தே எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டனா ஸ்ட்ரிங் எங்க அவன் இதோ இருக்கானா, அனலாக் டிஜிட்டல், அனலாக் டிஜிட்டல், அதுக்கு மேலே போகல ஓகேங்களா. டிஜிட்டல் மூணு புள்ளி வச்சுட்டான், அதாவது மூணு டாட் அப்படின்றது என்ன மீனிங்னா, அதை ஃபாலோடு பை சம் டெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்கு அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். சாம்பிள் ஸ்ட்ரிங் இங்க ஃபுல்லா இருக்கு. நமக்கு எது வரைக்கும் அவங்க காட்டுறாங்கன்னா, இந்த வாட்ச் வரைக்கும் தான் காட்டுறாங்க ஓகேங்களா. சோ இந்த விஷயத்த ரிமூவ் பண்ணல அவங்க ஓகேங்களா, வச்சிருக்காங்க ஆனா அதை காட்டல. இது எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்ல அவங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னா, என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஸ்லைஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இருக்கு, அது என்ன பண்ணுன்னா ஸ்லைஸ் பண்ணி விட்டுரும். அதாவது ஜீரோத் பொசிஷன்ல இருந்து கமா எத்தனாவது கேரக்டர் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆக மொத்தம் பத்தொம்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் வந்துடுச்சுங்களா. பத்தொம்போது கூட தேவையில்ல, இங்கே அந்த இது வருது அப்படின்றதால 18. கோல்ட் மைன்ஸ் இந்த விஷயம் இங்க வருது. சரி ஓகே வாட்எவர், ஏதோ ஒரு வாட்ச். அதுல இப்ப என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் இதே மாதிரி தான் எல்லா இங்க வந்து இது வந்து ஃபார் லூப்ல வந்திருக்கும். ஏன்னா இது மல்டிபிள் டேட்டாஸ் இருக்கா, இதை வந்து ஃபார் லூப்ல வந்திருக்கும். வரும்போது இந்த இடத்துல என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீல்ட்ல இந்த இடம் வந்திருக்கும் ஓகேங்களா. இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து இந்த டாட் இருக்குல்ல, இது என்ன எந்த இடத்துல வந்திருக்கும்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்திருக்கும். வரும்போது அவங்க கோடிங் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் டாட் ஸ்லைஸ் ஜீரோ கமா 18 அப்படின்னு போட்டுருவாங்க. அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் சும்மாவே இது பண்ணுவேன், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இது வந்து நீங்கள் வேணால் உக்காந்துட்டு சும்மா பாருங்கள் இதனுடைய இது வந்து எந்த இதில் அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டாட்டிக்காக ஒரு 27 அப்படின்ற கேரக்டர் லென்த்துலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸ்பிளிட் பண்ணி அந்த விஷயத்தை மட்டும் இங்க காட்டுவாங்க. உனக்கு இத பத்தி நிறைய தெரியணுமா, கிளிக் பண்ணு ஃபுல்லா இருக்கும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணதோ பாருங்க, இவ்வளோ தரம் இருக்கு அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இதுதான் டெவலப்பரோட வேலை ஓகேவா. அவங்க கொடுப்பாங்க, அதை ஃபுல்லா காட்டணும்னு அவசியம் கிடையாது, எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல அவங்க அதை காமிச்சுப்பாங்க. பாய்ஸ் மென்ஷன் இருக்குல்ல ஓகேங்களா, புரியுதா. இது இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பண்ற மாதிரியே காட்டுறனே லெட் ஃபைனல் டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் இதை நான் ஃபைனல் டிஸ்கிரிப்ஷன் இதை வாங்கிட்டு ப்ளஸ் ப்ளஸ்னா என்னன்னா கன்கார்டினேஷன். இங்கே ஒன்று ரெண்டு மூணு டாட் புரியும் பாருங்க. ப்ளஸ் அப்படின்றது என்னன்னா கன்கார்டினேஷன், அதாவது ரெண்டு வேர்டை வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் மீனிங். புரியுதா 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 புரியுதுண்ணே, சூப்பர் அவர்தான் ஓகேங்களா. ஸோ சோஃபேர் வந்து ஒரு மூணு இது பார்த்துருக்கோம் ஓகேங்களா, என்னென்ன அப்படின்னா ஸ்பிளிட்டு இண்டெக்ஸ் ஸ்லைஸ் ஓகே. அடுத்தது ரீப்ளேஸ் இருக்கு, இன்க்ளூட்ஸ் இருக்கு. ரீப்ளேஸ் போதும், இதுவே போதும்.